हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू प्रिया विजय किचन। ना प्रिया पेसुरें। இன்னைக்கு வழக்கமா செய்யற கேசரியவே கொஞ்சம் வித்தியாசமா மாம்பழத்தை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பிரிய விஜய் கிச்சனை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் நெய் ஊத்திட்டு இங்க 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறணும் அவசியம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்து இங்க ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு ஒரு பாதி மாம்பழத்தை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் சீனி, கூடுதலா தித்திப்பு வேணும்னா ஒரு 1/4 கப் அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பிடி ஏலக்காய் தூள், கூடவே ஒரு பிடி குங்குமப்பூ. குங்குமப்பூ இருந்தா போட்டுக்கலாம், இல்லனா பரவாயில்ல. ஆனா மாம்பழத்தோட குங்குமப்பூ சேரும் போதுல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல இருந்துச்சுனா கண்டிப்பா போட்டுக்கோங்க. இப்போ தண்ணீர் எதுவும் ஊத்தாம இத நல்லா அரைச்சிட்டு வந்தறலாம். அடுத்து ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் ஊத்திட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வந்துருச்சு, தனியா எடுத்து வச்சிரலாம். கடாயில நெய் இருக்கு, இதுலயே தண்ணீர் ஊத்திடலாம். ரேஷியோ வந்து 1:2.5, அதாவது 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி. இங்க 1/2 கப் ரவை எடுத்துக்கிறோம், அதனால 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 கப், இன்னொரு 1/2 கப், அப்புறம் 1/2 கப். 1/2 கப் ஆச்சு. தண்ணீர் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த இடத்துல ரெண்டு முறையில நம்ம பண்ணலாம். அரைச்ச அந்த மாம்பழ கலவைய இப்பவே தண்ணியோட கலந்துடலாம். அப்படி இல்லைனா முதல்ல ரவைய போட்டுட்டு பிறகு சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இங்க முதல்ல நான் ரவைய தான் போட போறேன். ரவைய போட்டுட்டு நல்லா கைவிடாம கலரிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கலரிக்கலாம். அடுத்து இதல மாம்பழ கலவையை சேர்த்துறலாம். நல்லா கட்டி இல்லாம கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊத்திட்டு ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதல வறுத்த முந்திரியை சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டினா சுவையான மாம்பழ கேசரி தயார். இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.